ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சீனிவாசன்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரிவ்யூ வீடியோ தான். நான் பேலியோ டயட்ல இருக்கிறதுனால ரெகுலரா என்னோட வெயிட் செக் பண்ணுவேன், அதனால இந்த வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன். டாக்டர் ஜேன் பாத்ரூம் வெயிட்னிங் ஸ்கேல் டிஜிட்டல் வெயிட் மிஷின் பத்தி நம்ம இப்போ ஃபுல்லா டீடைல்ஸ் பார்க்க போறோம். டாக்டர் ஜெயின் வெயிட் மிஷின் பற்றி நான் ஆல்ரெடி என்னோட பேலியோ டயட் டே இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் நான் காமிச்சும் இருக்கேன். பேலியோ டயட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வெயிட் மிஷின் டிஜிட்டல் வெயிட் மிஷின், நமக்கு அக்யூரேட்டா நம்மளோட வெயிட் காமிக்கும். இந்த வெயிட் மிஷினை நான் சத்துவாச்சாரி ஆர்டிஓ ரோட்ல இருக்க யாஷவி லேப்ல வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா யாஷவி லேப்ல வாங்கிக்கலாம். யாஷவி லேபோட லொகேஷனை நான் ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நான் பேலியோ டயட்டில் இருக்கிறதுனால என்னோட வெயிட்டை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதனால் நான் காலையில் தூங்க எழுந்த உடனேயே நான் என்னோட வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துருவேன். எனக்கு இந்த வெயிட் மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெயிட் மிஷின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இந்த வெயிட் மிஷினை 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். நான் இந்த வெயிட் மிஷினை ஒரு கவரில் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கேன், அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கவர்லேருந்து வெளியில் எடுத்திருக்கேன். வெயிட் மிஷின் கிரிப்புக்காக 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரப்பர். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு வழுக்காமல் இருக்கும். இதுதான் யூனிட் பட்டன், இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட வெயிட் பார்த்துக்கலாம். இந்த ஆன் ஆஃப் பட்டனில் நமக்கு கேஜிஸ்ல இருக்கு, எல்பிஎஸ்லயும் இருக்கு. நம்ம எது வேணுமோ அதை நம்ம இதெல்லாம் மாத்திக்கலாம். இந்த வெயிட் மிஷின் டிஜிட்டல் வெயிட் மிஷின் அப்படின்றதுனால இதுல பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி இதோடவே அட்டாச் பண்ணி தான் வந்திருக்கு. நான் வாங்கும் போதே இதுல பேட்டரியோட தான் கொடுத்தாங்க. பாருங்க, இதுதான் சிங்கிள் பேட்டரி தான் நம்ம இதுல போட்டு யூஸ் பண்ண போறோம். நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் எனக்கு பேட்டரி நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் பேட்டரி மாத்தல. பாருங்க, இதுதான் பேட்டரி. இது 3 வாட்ஸ் லித்தியம் பேட்டரி. இந்த பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா லோ அப்படின்றத நமக்கு ஷோ பண்ணோம். இந்த வெயிட் மிஷின் நம்ம மாத்திக்கலாம் அந்த டைம்ல. இப்போ நான் வெயிட் மிஷின்ல இந்த பேட்டரியை போட்டுட்டு அதோட மூடியை நம்ம போட்டு மூடிடலாம். யூனிட் பட்டன் ஆன் பண்ண போறேன். இப்போ நம்ம யூனிட் பட்டன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வெயிட் பார்க்கலாம். நம்ம வெயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஜில் பார்க்க போகிறோமா இல்லை எல்பிஎஸில் பார்க்க போகிறோமா அப்படின்றத நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். நாம் கேஜில் தான் பார்ப்போம், அதனால் கேஜில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வெயிட் மிஷினோட டிஸ்பிளே 62.5லேருந்து 62 mm டிஜிட்டல் எல்சிடி போட்டிருக்காங்க. இந்த டிஸ்பிளே டிஜிட்டல் எல்சிடியில் பாருங்கள் கிளியராக தெரியுது. நமக்கு என்ன வேணுமோ இப்போ இதெல்லாம் மாற்றிக்கலாம். கேஜியில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம், எல்பிஎஸில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம், எஸ்டி எல்பிஎஸ்லையும் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பின்னாடி இருக்க யூனிட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மாறும். நமக்கு என்ன வேணுமோ இதில் வச்சுக்கலாம். நான் இப்போ வெயிட் மிஷினை கவர் பண்ணி வச்சுடுவேன். இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டோம்னா அழுக்காகாமல் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.